மேஜர். உங்க கேம்ப்ல இருந்த ராகவன் நம்ம ஆர்மி சீக்கிரட் திருடிட்டு போய் இதோட 2 மாசம் ஆச்சு. நீங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க. எஸ்டர்டே நியூஸ்ல சவுத் இந்தியா மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ்ல தப்பிச்சு போயிருக்காங்க, அதுல ராகவன் இருந்திருக்கான். ஓ, ஆனா யாரு தப்பிக்க வச்சான்னு தெரியாது. சிட், அந்த கிரிமினல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இத்தனை நாள ராகவன் போலீஸ் கஸ்டடியில் தான் இருந்திருக்கான். ஏ சார், ராகவனை கண்டுபிடிக்கணும்னா இப்போ தப்பிச்சு போன அந்த கிரிமினல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாதான் ராகவன் எங்க இருக்கான்னு தெரியும். இந்த ஆர்மி சீக்ரெட் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இந்த ஆர்மி சீக்ரெட் நம்ம கவர்மெண்ட்டுக்கே தெரியாத மிஷன்ஸ் அதில் இருக்கு. சார், அந்த கேங்ல கேங்ஸ்டர் ஜெரிக், சவுத் இந்தியா சிண்டிகேட், ட்ரக் மாஃபியா ரிச்சர்ட், இல்லீகல் வெப்பன் டீலர் ஜான், மெடிக்கல் மாஃபியாவோட ஹெட் டாக்டர் ஜோனத்தான், அப்புறம் இவங்களை எல்லாரையும் தப்பிக்க வச்சது. இதுல யாரோ ஒருத்தருக்கு தான் ராகவன் எங்க இருக்கான்னு தெரியும். மேஜர், டீம் ரெடி? எஸ் சார், பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெடி சார். கமாண்டோ ராஜ்குமார், கமாண்டோ தினேஷ் பாண்டே, கமாண்டோ அசோக் குமார், கமாண்டோ தமிழ், கமாண்டோ சதீஷ்குமார் அண்ட் மேஜர் தீபக் பாலச்சந்திரன் சார். Our mission starts from now. நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இனிமேல் தான் நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொல்ற வேறு, நீங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருங்க. என்ன தெரியாம நீங்க யாரும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யக்கூடாது. நம்மளை பிடிக்கிறதுக்காக வெளியில ஒரு பெரிய ஆர்மி ஃபோர்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நம்மளேருந்து யாராவது ஒருத்தர் கூட மாட்டினாங்கன்னா நம்மளால யாராவது உயிரோட வெளியில வர முடியாது. பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் டீம், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிடிக்க போறது சவுத் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். லாஸ்ட் வீக் தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம தேடல அதுல இருக்கான். நம்ம ஆபீஸ் சீக்ரெட் திருடி நாடு துரோகம் பண்ணோட சும்மா விட கூடாது. அந்த கேங் எங்க இருக்கு இல்ல யாரு இருக்கா நமக்கு இது தெரியாது. அது ரூல் பண்றது ஒருத்தன் தான். அவனை பிடிக்க தான் பெரிய டாஸ்க். புடிச்சோம்னா எல்லாம் தானே சிக்குவாங்க. காபி தட், காபி தட் ஃபார் இந்தியா. தி மிஷன் ஸ்டார்ட்ஸ் நவ. எல்லாரும் ஈஸியா தப்பிச்சோம்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த டைம்லயும் நம்மள பிடிக்கலாம். எல்லாரையும் வேற வேற இடத்துக்கு மாத்தியாச்சு. கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி சொல்ல முடியாது. ஒரு சின்ன குழு கிடைச்சதா கூட போதும், நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டீமை லீட் பண்றது யாரு? மேஜர் தீபக் பாலச்சந்திரன். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. வெறி பிடிச்சு காத்துட்டு இருக்கான் என்ன பிடிக்கிறதுக்கு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மேஜர், அம்மா, ரெண்டு தங்கச்சிங்க. வணக்கம். சேம் சேம், என்ன பண்றீங்க அங்கிள்? நாசை வந்து அவகிட்டே கேட்டுக்கோங்க. ரொம்ப வேலை போல. ஐயோ மேஜர், அதான் கேக்குறீங்க.
நீங்க என்ன பண்றீங்க? நான் 12th படிச்சிட்டு இருக்கேன் சார். குட். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணனும். வெகேஷன் வந்திருக்கீங்களா இல்ல ஆன் டியூட்டிங்களா சார்? இல்லங்க, ஐ அம் ஆன் டியூட்டி தான். டே அண்ணா, அப்ப நீ போய் சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்க. அங்கிள் அவ லீவ்ல வந்தான்னு சொன்னா. அங்கிள் கேம்ப்லே இப்படி தான். உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. எவ்ரி டே பேசிட்டு இருப்பான், ஒரு நாள் தவறாம. எனக்கு சமயத்துல போர் அடிச்சு போய் ஊருக்கு கிளம்பிடாம சொல்லி அமைச்சிருவேன். உங்க மேல அவ்வளவு கேர். ஆமா சார், இவங்க ரெண்டு பேரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தம்பியோட பொறுப்பு தான். ஆமா, இவர் அப்படியே கரை சேர்த்துட்டாலும். ஏ சும்மா இருடி, எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காத. அப்புறம் சார், இந்தியன் பார்டர்ல டெரரிஸ்ட்னால அங்க நிறைய நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்துடுறாங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். மேஜர், ஆர்மி சிகரெட்டை கண்டுபிடிக்க ஃபோக்கஸ் பண்ண மட்டும் போதும் சார். பட் சார், ராகவ எங்க இருக்கான்னு இதுவரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த கேங்ல இருக்க ஒருத்தருக்கு மட்டும் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். டீம் ரெடி? எஸ் சார். யாரும் மிஷன் ஆரம்பிச்சிட்டோம்ல, இதெல்லாம் இருக்கும்.